ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் என்னன்னா நம்ம வந்து ஈசா யோகா போக போகிறோம். இப்போ பயங்கரமாக மழை பெஞ்சு இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்குது கோயம்புத்தூர். இப்போ தான் கிளம்புறோம், ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ தான் கிளம்புறோம், சரி வாங்க பார்க்கலாம். இருக்கிற இடம் என்னன்னா ஆதியோகி இப்போ ரூட்ல இருக்கும். ஒரு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல ஆதியோகி இருக்கு. இந்த ரூட் வந்து நார்மலா போற மாதிரி இல்லை, இது ஒரு அதாவது சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு யாருக்கும் தெரியாத மாதிரியான ஒரு ரூட். இந்த ரூட்ல போனா கொஞ்சம் பக்கம் அப்படிங்கிறனால போயிட்டு இருக்கோம். ரெயின்போ தெரியுதா, கிளைமேட் பயங்கரமா இருக்கு. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, கிளவுட்லாம் இறங்கிடுச்சு மலையில. மேபி ஆதியோகி போகும்போது மலையில் தான் போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு பாருங்க ரெயின்போ தெரியுது, ஃபுல் க்ளவுட் இறங்கிடுச்சு மலையில். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக சிவன் ஸ்டாச்சுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கோம். பயங்கரமான வியூ கிடைக்குது. இதுதான் ஃப்ரண்டில் இருக்கிற பிளேஸ், இங்கே தான் அதிகமாக பெரிய பெரிய இப்போ கான்சர்ட்லாம் நடக்கிற மாதிரி இருந்தால் இங்கே தான் நடந்துட்டுருக்கோம். 112 உயரமான ஒரு சிலை பயங்கரமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 அடி அதோட லென்த் மட்டுமே இருக்குது. நம்ம ஹைட்டான ஸ்டாச்சுவாக இருக்குது. ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு ஆகஸ்ட் 15 க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, டைமில் கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகவே இருக்கும். ஈசா ஃபவுண்டேஷன் அதாண்டே இருந்து இந்த தனியாக அந்த ஸ்டாச்சுக்காகவே தெரிஞ்சிருக்காங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஏரியா, அழகாக இந்த இடத்துல தான் உட்காந்து மெடிடேட் பண்ணுறாங்க. மெடிடேட் பண்ணலாம், யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும் அமைதியாக. அப்புறம் உள்ள ஒரு வாட்டர் இருக்கும், ரொம்ப அதாவது டேஸ்டான வாட்ரு, அதாவது ரொம்ப அமைதியான ஆளுங்க இங்கே உட்காருவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளாலாம் உட்கார முடியாது, ஒரு ரவுண்ட் அடித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து ஆதியோகி பக்கத்தில், ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். இது இந்த ஸ்டாச்சு வந்துட்டு கின்னஸ் ரெக்கார்ட் அடிச்சிருக்கு, இருக்கிறதுலே பெஸ்ட் பெரிய ஸ்டாச்சு அப்படின்ட்டு. அது இல்லாமல் ஆதியோகி அப்படிங்கிற மீன் என்னென்னா ஃபஸ்ட்டு யோகி, அந்த உலகத்திலே பிறந்த மொதல் யோகி தான் ஆதியோகின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்டாச்சு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆதியோகிங்கிறது அதாவது சிவன் வந்துட்டு முத முதல்ல இந்த உலகத்தில் வந்து அந்த மீன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆதியோகின்னு ஒன்று இருக்குது. இது வந்துட்டு ஓப்பன் பண்ணது வந்துட்டு பிரைம் மினிஸ்டர், அதாவது இப்போ இருக்கிற நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் தான் இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. மற்றபடி பார்த்தா இது ஃபுல்லாக இந்த ஈசா யோகா ஃபவுண்டேஷன் அவங்க தான் இதை ஃபுல்லாக ரெடி பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் டவுட் வரலாம், என்னடா மற்ற எல்லா காடுமே வந்துட்டு அவங்க கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, ஏன் சிவன் மட்டும் வெளியே வச்சுருக்காங்க, நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். இதுக்கு ரீசன் என்னன்னா சிவனோட கேரக்டரைஸ் தான், அதாவது ரொம்ப ஒரு ஃப்ரீ ரோமிங், எப்பயுமே ஜாலியாக வெளியே சுற்றிட்டு இருக்கு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுடுகாட்டில் வாழ்ந்துட்டுருக்கு. அது சாம்பல்லாம் அள்ளி முகத்தில் தடவிக்கிட்டு அவர் பாட்டு தியானம் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அவருக்கு பிடிச்ச டைமில் டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரி ஜாலியான ஒரு கேரக்டர். அதாவது நான் இப்படி தான் இருப்பேன், யாருக்காகவும் நான் வாசிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் பொதுவாகவே சிவன் டெம்பிள்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்குது, ஓப்பனாகவே ஒரு சிவன் ஸ்டாச்சு இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஆடம்பரமான சிவன் டெம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அவரோட இடம், அவரோட இருப்பிடத்தை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான கோயில் தான் அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான காட் தான் சிவன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லாக் முடிஞ்சு வச்சு ஷேர் பண்ணுங்க. அப்புறமா இந்த விலாகில் இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த இடத்துலாம் போங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கமெண்ட் செக்டில் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுற்ற பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கு. பை.